ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸ் ஃப்ரண்ட் சைடு தான் நிற்கிறோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. பத்மநாபபுரம் பேலஸ்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு பேலஸ். இந்த அரண்மனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைன்னு உள்ள ஒரு ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினால கட்டப்பட்டது. கேரள அரசு தான் இந்த அரண்மனையை பாதுகாத்து வருது. இங்கே வந்து நிறைய வெளிநாட்டினவர்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வராங்க. அவ்வளவு அருமையாக செடிகள் எல்லாம் நட்டு நல்லா சூப்பராகவே பராமரிச்சுட்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கிணறு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே சைடில் வந்து இந்த கிணறு இருக்குது. இதுதான் பேலஸுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் நம்ம பேலஸுக்குள்ளே நுழைய முடியும். பேலஸை சுற்றி வந்து இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது. இதில் ஒரு மியூசியமும் வந்து வெளியவே இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஏரியாவாக சுற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே பேலஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு நம்மளோட ஃபுட் வியர்ஸை வந்து செப்பரேட்டாக வைக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. அங்கே நம்ம செப்பல்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டிக்கெட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போகலாம். இந்த அழகான பூக்கள் எல்லாம் தாண்டி நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆகியாச்சு. உள்ளே போனதுமே அங்கே இருக்கிற சீலிங் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா ராஜாக்கள் யூஸ் பண்ண ஓலைச்சுவடிகள் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க, பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி ராஜாவுடைய மீட்டிங் ஏரியா தான் பார்த்துட்ருக்கோம். அவருடைய மீட்டிங் ஏரியா, அவர் யூஸ் பண்ண சேர்ஸு, அவரு அந்த கட்டிடக்கலைகள் எல்லாமே வந்து அவ்வளவு அருமையாக வச்சுருக்காங்க. அந்த மரங்கள் எல்லாம் வந்து செய்தது இன்னுமே வந்து நிறைய வருஷங்களை தாண்டி இன்னுமே அழகாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேலஸுக்குள்ளே ஒவ்வொரு ஏரியாவாக தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளே நிறைய மரங்கள் நட்டு வச்சுருக்கிறதுனால நல்ல காற்றும் நல்ல குளிர்ச்சியாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க அறை பார்த்திங்கன்னா இந்த ஒரு அறையில் 1000 பேர் வந்து சாப்பிட முடியும். இதே மாதிரி மேல் தளத்துலேயுமே 1000 பேர் வந்து சாப்பிடக்கூடிய ஏரியா வந்து இருக்குது. இங்கே வந்து டெய்லி 1000 பேருக்கு வந்து ராஜா சாப்பாடு கொடுக்குற இடம் இது. இதுவும் இன்னும் அருமையாக பராமரிக்கப்பட்டு வருது. இது வந்து அது அன்னதான சாலைன்னு சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த பேலஸை பற்றின அடுத்த பார்ட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.